வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். போன கிளாஸ்ல பார்த்த ப்ராப்ளம் அதே வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போறோம். ஐகன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். ஐகன் வேல்யூஸ் வந்து லேம்டா சீக்வல் டு 1, 2, 3 சொல்லிட்டு 3 வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போறோம். டு ஃபைண்ட் ஐகன் வெக்டர், ஐகன் வெக்டர் வந்து கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூஸ் தான் நம்ம வந்து ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க வரோம். ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு, ஐகன் வெக்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏ மைனஸ் லேம்டா ஐ இன்ட்டு எக்ஸ் பார் சீக்வல் டு 0. ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம், அது லேம்டாங்கிறது லேம்டா அதை எப்படி வச்சுங்க, ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ், எக்ஸ் பார்ங்கிறது எத்தனை மேட்ரிக்ஸ் நம்ம முடியும். இது 2x2னா 2x1x2 எடுத்துங்க, இது 3x3னா x1x2x3 எடுத்துங்க. இப்போ இதை வந்து போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்கோம், 2, 0, -1, 0, 2, -2, 1, -1, 2 ஏவோட மைனஸ் லேம்டா இன்ட்டு 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 யூனிட் மேட்ரிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பார், எக்ஸ் பார்க்கு இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் x2, x2, x3 எடுத்துங்க, சீக்வல் டு 0. இப்போ இந்த லேம்டாவில் உள்ள மைனஸ் லேம்டாவில் உள்ள மட்டும் பண்ணிங்கன்னா இங்கே மட்டும் மைனஸ் லேம்டா இருக்கும், இங்கே மைனஸ் லேம்டா இருக்கும், மைனஸ் லேம்டா இருக்கும், மீதி எல்லாம் 0 தான் இருக்கு. இதை எப்படி சொல்லி பண்ணிக்கலாம், இங்கே 2 இருக்கும் மைனஸ் லேம்டா இருக்கும், 2 - λ இருக்கும், இங்கெல்லாம் 0 இருக்கிறதால 0 இந்த வேலையை அப்படியே வரும். -1, 0, 0 2 இருக்கு, இங்கே -1 இருக்கிறதால இங்கே -λ கிடைக்கும். அப்போ வந்து 2 - λ கிடைக்கும், மீதி மணிக்கு -2 கிடைக்கும். 1 - -1 இது அப்படி தான் வரும். 2 இங்கே -λ இருக்கும், 2 - λ x1, x2, x3 = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி சும்மா வச்சுக்கங்க. ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸாக எடுத்து அதில் வந்து நம்ம வந்து ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து 3 வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு 1 எடுத்துங்க, கேஸ் 1 லேம்டா சீக்வல் டு 1 எடுத்துங்க. ஃபஸ்ட்டு கேஸ் 1 எடுப்போம், லேம்டாக்கு வரலாம் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட் இந்த இடத்துல லேம்டாக்கு வரலாம் 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன நினைக்கும், உங்களுக்கு எடுத்து 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 - 1 பிடிச்சிட்டா இல்லை 2 - 1 பிடிச்சிட்டா 1, 0, -1, 0, 1, -2, 1, -1, 1 இன்ட்டு x1, x2, x3 = 0, 0, 0 என்ன பண்ணணும், இந்த ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 இருக்குது, x1 இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ள நெக்ஸ்ட் வந்து பண்ணி x1 கிடைக்கும், ப்ளஸ் 0x2 கிடைக்கும், -x3 கிடைக்கும், = 0. நெக்ஸ்ட் ரோ எடுத்துங்க, 0 x1 இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எடுத்துங்க. அப்போ 0x1 1 x2 எடுக்கணும்னா ப்ளஸ் x2 -2x3 பண்ணுவோம், -2x3 = 0. நெக்ஸ்ட் 3வது ரோ எடுத்துங்க, அப்போ x1 - x2 + x3 = 0. இப்போ வந்து நம்ம வந்து 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. 3 ஈக்குவேஷனில் வந்து இப்போ வந்து x1 x2 x3 வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதான் வந்து ஐகன் வெக்டரு. அப்போ இதை வந்து 2 மெத்தட் மூலமாக வந்து x1 x2 x3 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 வந்து அசம்ஷன் மெத்தட் வந்து நம்மளாக ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஐகன் வெக்டரு. 2வது மெத்தட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு அந்த மெத்தட் மூலமாக வந்து x1 x2 x3 கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஃபஸ்ட் வந்து அசம்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து எதுக்குன்னு சொல்கிறேன், இந்தமாதிரி கண்டுபிடிக்க ஈக்குவேஷனில் வந்து 0, 0 சொல்லி வந்து ரெண்டு வேல்யூ மட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அசம்ஷன் மெத்தட் எடுத்துங்க. அதாவது x1 இருக்குது, x3 இருக்குது, x2 வந்து 0 ஆயிடுச்சு, அதேபோல் இந்த ஈக்குவேஷன்லையும் இது 0 ஆயிடுச்சு, x2 x3 தான் இருக்குது. இந்தமாதிரி 0 இடையில வந்துச்சுன்னா இது வந்து அசம்ஷன் மெத்தட் எடுத்துங்க. அப்படி இது வந்து 0 ஆகாமல் எல்லாமே வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து கிராஸ் மல்டிபுலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி x1 x2 கண்டுபிடிக்கலாம்.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க, மொதல் ஈக்குவேஷன் எடுத்துங்க ஃபர்ஸ்ட். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ சிக்வல் டு ஜீரோன்னு இருக்கு. இது ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த டைம் ஜீரோ, எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ இருக்கு. இப்போ அசம்ஷன் மெத்தட் மூலமா இப்போ எக்ஸ் ஒன் வந்து அசியூம் எக்ஸ் ஒன் சிக்வல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஒன் சிக்வல் டு ஒன்றுன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் அசியூம் பண்ணுற வேல்யூ வந்து சின்ன வேல்யூ தான் எடுத்துக்கணும், நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது. ஒன்று மைனஸ் ஒன்று அதே போல் தான், டூ மைனஸ் டூ இப்படி தான் எடுத்துக்கணும், அதை விட்டு பெருசாக எடுத்துக்கூடாது. இப்போ எக்ஸ் ஒன் சிக்வல் டு ஒன்றுன்னு எடுத்துட்டேன். அப்போ எஸ் ஒன் சிக்வல் டு ஒன்றுன்னா இந்த இடம் வந்துட்டால் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஆகிடும். அப்போ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன்னு பதிலாக ஒன்று போட்டோம்னா எக்ஸ் த்ரீ. அப்போ எக்ஸ் ஒன்று ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் த்ரீயும் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு வேலையும் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு எக்ஸ் த்ரீ கண்டுபிடிங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுங்க, நீங்கள் எதுலாம் போடலாம். இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷனில் போடணும்னு வச்சுங்க, இப்போ எக்ஸ் ஒன்று ஒன்று எக்ஸ் த்ரீ ஒன்று கிடச்சி. அப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா கிடைக்கும் ஒன் கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒன் கிடைக்கும் சிக்வல் டு ஜீரோ. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், ஒன்று ஒன்று போட்டோம் ப்ளஸ் டூ கிடைக்கும், அந்த பட்சம் மைனஸ் டூ ஆகிடும். மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் டூ அந்த பட்சம் மைனஸ் டூ ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணுறோம்னா எக்ஸ் டூட வேல்யூ ஒன்றுன்னு கிடச்சிது. அப்போ நம்ம வந்து ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஐகன் வெக்டர் எக்ஸ் ஒன்னோட வந்து ஒன்று, எக்ஸ் டூடது வந்து டூவு, எக்ஸ் த்ரீ வந்து ஒன்று. ஐகன் வெக்டர் இதான் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து ரைட்டாக தப்பான்னு பார்க்கறது நமக்கு வந்து ஒரு க்ளூ இருக்குது. இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை எடுத்து வந்து ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஜீரோ ஆகிடும். அதாவது எப்படின்னா எக்ஸ் ஒன்னுக்கு வந்து இப்போ சும்மா எக்ஸாம்பிள் இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. எக்ஸ் ஒன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் டூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் டூ கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் த்ரீ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்வல் டு ஜீரோ. அப்போது டூ மைனஸ் டூ சிக்வல் டு ஜீரோ. அப்போ டூ டூ கிடச்சாலே ஜீரோ ஆகிடுச்சு. இந்தமாரி ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம கிடச்சிருக்க வேல்யூ வந்து கரெக்ட். இது ஜீரோ ஆகலைன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு ஷார்ட் மெத்தட். அதே போல் ஐகன் வெக்டர் வந்து எல்லா வேல்யூமே ஜீரோ ஜீரோன்னு வரவே வராது. ஏதாவது ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோன்னு வரும், இல்லாட்டி ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வரும். இப்படி தான் வரும் மொழியே எல்லா வேலையுமே ஜீரோன்னு வராது. அப்படி எல்லா வேலையுமே ஜீரோன்னு வச்சா அதுவும் தப்பு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஒன்று கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட் வந்து கேஸ் டூ கண்டுபிடிங்க. கேஸ் டூ ஃபர்ஸ்ட் கேஸ் டூ என்ன இருக்கு, லேம்டா போல டூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. லேம்டா போல டூ இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. டூ மைனஸ் டூ லேம்டா போல டூ போட்டிங்கன்னா டூ மைனஸ் டூ ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ ஒன்று மைனஸ் ஒன் ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ சிக்கோட்டு ஜீரோ ஜீரோ ஜீரோ. இது எப்படின்னு புரியுதில்ல, அதாவது லேம்டுக்கு பார்த்தா லேம்டா இருக்கிறதுல தான் மைனஸ் டூ டூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதை சப்ஸ்டிட் பண்ணி தான் அந்த ஈக்குவேஷன் எடுத்து இதை போட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து ஈஸியாக நமக்கு தெரியும், மல்டிபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜீரோ ஆகிடும், ஜீரோ எக்ஸ் ஒன் கிடைக்கும், ஜீரோ எக்ஸ் டூ கிடைக்கும். அடுத்தது வந்து மைனஸ் எக்ஸ் த்ரீ சிக்வல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் அதே போல் ஃபஸ்ட்டு ஜீரோ செகண்ட் ஜீரோ தேர்ட் வந்து மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ சிக்வல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது மல்டிபிள் பண்ணுங்கள், எக்ஸ் ஒன் இருக்குது மைனஸ் எக்ஸ் டூ இருக்குது ப்ளஸ் இது ஜீரோ ஆகிடும் சிக்வல் டு ஜீரோ. இப்போ நம்ம இதுலேருந்து வந்து எக்ஸ் த்ரீயோட வேல்யூ வந்து ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மல்டிபிள் இருக்கிறதுனால வந்தால் ஜீரோ ஆகிடும் டூ வந்து. இப்போ எக்ஸ் த்ரீ ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதிலே வந்து அசம்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து எல்லா வேலையுமே இல்லை, எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு. அதனால் அசம்ஷன் மெத்தட் அஸ்யூம் எக்ஸ் ஒன்று தான் ஒன்றுன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. இந்த ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா நினைக்கும் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. பட் இங்கே வந்து எக்ஸ் டூ தானே நமக்கு வேணும், அதனால் இதில் தான் எக்ஸ் டூ இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷன் தான் போட்டோம். ஒன் மைனஸ் எக்ஸ் டூ சிக்வல் டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் டூ சிக்வல் டு இந்த இடம் ஒன்று இதெல்லாம் மைனஸ் ஒன் ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் டூ சிக்வல் டு ஒன்று. அப்போது ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஐகன் வெக்டர்
எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்று, எக்ஸ் டூட வேல்யூ ஒன்று, எக்ஸ் த்ரீயோட வேல்யூ ஜீரோ. செகண்ட் கேஸு கண்டுபிடிச்சிட்டோம், 1 0 0 1 1 0 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் நம்பர் 3. உங்களுக்கு புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 3 எடுத்துக்க போகிறோம். 3 எடுத்து சர்ச் பண்ணுங்க, லேம்டா இருக்கிறதெல்லாம் 3 போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். டூ மைனஸ் தான் மைனஸ் ஒன் கிடைக்கும். ஜீரோ மைனஸ் ஒன், ஜீரோ மைனஸ் ஒன், மைனஸ் டூ, ஒன் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன். எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஜீரோ. அப்போ பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ ஜீரோ ஆகிடும். மைனஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இதுலேயும் வந்து ஜீரோ ஆயிடுச்சு, அதனால இதுலேயும் வந்து அசம்ப்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் வந்து நான் இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லித்தரேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து அஸ்யூம் வந்து எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒன்னுக்கு வந்து ஒன்று எடுத்துங்க, எக்ஸ் ஒன்னுக்கு வந்து ஒன்று எடுத்துங்க. அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ நினைக்கும். எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒன் ஒன்னையும் எக்ஸ் த்ரீ ஒன்னையும் எடுத்து வந்து இந்த செப்ஷன் பண்ணி எக்ஸ் டூ எடுக்கலாம். எக்ஸ் ஒன் ஒன்று இருக்குது, மைனஸ் எக்ஸ் டூட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் எக்ஸ் ஒன்று ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதுலேருந்து நம்ம ஐகன் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிப்போம்னா எக்ஸ் ஒன் வந்து ஒன்று, எக்ஸ் டூ ஜீரோ, எக்ஸ் த்ரீ ஒன்று. அவ்வளோதான், ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து ஐகன் வெக்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் ப்ராப்ளம் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.